அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 3 உம்முடைய ராஜ்யம் வருவதாக அத்தியாயம் 6 தலைப்பு அறுப்பு வேலை பக்கம் 246 முதல் 251 வரை. ஓட்டத்தை நன்றாக ஓடிய எவரும் தங்களுடைய நம்பிக்கை பலனளிக்கும் வேளையில் விழுந்து போவதும் விசித்திரமாக உள்ளது. இருந்தாலும் இப்படியாக நேரிட வாய்ப்பு உண்டு என்றும் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. ஆகவே அர்ப்பணம் செய்து கொண்டவர்கள் அனைவரும் சோதனைக்குள் விழாதபடி விழித்திருந்து ஜெபிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அப்போஸ்தலரும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று முன்னறிவித்திருக்கிறார். 1 தீமோத்தேயு 4:1, 2 தீமோத்தேயு 3:1, 4:3-5. ஆனாலும் சர்வ வல்லவரின் புயத்தின் மேல் நம்பிக்கையுடன் சாய்ந்து கொள்ளுகிறவனை தாங்க முடியாத அளவிற்கு காலங்கள் கொடிதாக இல்லை. உண்மையாகவே பலி என்கிற இடுக்கமான பாதையில் பணிவுடன் செல்லுகின்றவர்களை இதற்கு முன்பாக இவ்வளவு நன்றாக தாங்கப்பட்டதும் இல்லை. அல்லது தேவனின் முழு சர்வாயுத வர்க்கத்தால் முற்றிலுமாக தரிப்பிக்கப்பட்டதும் இல்லை. தேவனுடைய அனுகிரகங்கள் அபரிமிதமாக இருப்பதும் தேவனுடைய கிருபையுள்ள திட்டங்கள் 1000 வருட அரசாட்சியின் போது பூமியில் உள்ள எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படி சபையை உபயோகிப்பது வெகு தெளிவாக விளங்குவதும் தாழ்மைக்கும் ஈடுபலியாக செலுத்தப்பட்ட கிரயத்தை அதிகமாக உணர்ந்து கொள்ளுதலுக்கும் நேராக சிலரை வழிநடத்தாதிருப்பது விசித்திரமாக தோன்றுகிறது. ஈடுபலியின் மூலம் ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுதலை கிடைக்கிறது. திவ்ய சுபாவத்திற்கும் கிறிஸ்துவுடன் உடன் சுதந்திரர் ஆவதற்கும் அழைப்பு உறுதிப்படுகிறது. ஆனால் சிலருக்கு இது எதிர்மாறான விளைவை ஏற்படுத்துவது விசித்திரமாக தோன்றுகிறது. இப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய தகுதியின்மையை பாராது இருப்பது போன்று ஆண்டவரின் மாசற்ற பரிபூரணத்தையும் பாராதிருக்கிறார்கள். மேலும் தங்களை பிரயோஜனமற்ற ஊழியக்காரர்களாக பாராமல் சத்தியத்தின் நிமித்தம் அவர்கள் விட்டு கொடுக்கும் சிறிய காரியங்களில் ஏதோ அற்புதமானது இருப்பது போன்றும் அது நம்முடைய ஆண்டவர் செய்ததற்கு இணையானது என்றும் நினைக்கிறார்கள். மேலும் வேதம் வெளிப்படுத்துகிற யுகங்களின் பெரிய திட்டத்தை செயல்படுத்துவதற்கு அவரை போலவே தானும் இன்றியமையாதவன் என்று நினைக்கிறான். இப்படிப்பட்டவர்கள் தலையை பற்றி கொள்ளாதவர்களும் அவருடைய மீட்பின் பெரிய வேலையை சரியான மரியாதையுடன் பார்க்க கூடாதபடிக்கு குற்ற உணர்வு உள்ளவர்களாக இருக்கிறார்கள். கொலோசெயர் 2:19. இவர்கள் தங்களை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்றும் எண்ணுகிறவர்கள். இவர்கள் இதை சாதாரணமானது என்று எண்ணுகிறார்கள். எபிரேயர் 10:29. இவர்கள் தேவனுடைய ஆவியை நிந்திக்கிறார்கள். இவர்கள் வழியையும் ஒரே வழியையும் வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே கட்டளையிடப்பட்ட ஒரே நாமத்தையும் மறுக்கிறார்கள். இந்த நாமத்தினால் ஆதாமிய ஆக்கினையிலிருந்து நாம் ரட்சிக்கப்பட்டு தேவனோடு முற்றுமாக ஒப்புரவாக வேண்டும். இவர்கள் உவமையில் ஒரு கூட்டத்தார் என்று கூறப்பட்டுள்ளார்கள். இவர்கள் விருந்துக்கு செல்ல மேற்கொண்டு தொடர்ந்து செல்லாதபடி தடை பண்ணப்பட்டிருக்கிறார்கள். அவர்களால் அதன் ஆசீர்வாதங்களையும் சந்தோஷங்களையும் கூட மேலும் ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள். இவர்கள் மகா உபத்திரவ காலத்தின் கொடுமை மற்றும் உபத்திரவத்தின் பங்கெடுக்கும்படி உலகத்தின் புறம்பான இருளில் இறுதியில் தள்ளப்படுவார்கள். இவர்களுக்கு நம்முடைய நன்மை மற்றும் அபிவிருத்திக்கென ஏற்படுத்தப்பட்ட இப்பொழுது வெளிப்படுத்தப்படும் சத்தியங்கள் இடர்களுக்கு ஏதுவானதாக மாறுகிறது. ஏனெனில் அவர்கள் அதை சரியானபடி பயன்படுத்தவில்லை. இஸ்ரவேலும் கூட தேவனால் அதிகமான கடாட்சம் பெற்றிருந்தவர்கள். பெருமை கொண்டு அந்த கடாட்சங்களுக்கு தாங்களே தகுதி உள்ளவர்கள். தேவனுடைய திட்டங்களுக்கு இன்றியமையாதவர்கள் என்று எண்ணினபடியால் தேவன் அவர்களை எல்லா கிருபைகளிலிருந்தும் தள்ளிவிட்டார். இதே போன்று இதுவரை நன்றாக ஓடியவர்கள் தாழ்மையுடன் இருக்க தவறிவிடுகிறார்கள். தங்களுடைய நீதிக்கு நிமித்தமே தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதி உள்ளவர்கள் என்று நினைக்க ஆரம்பிக்கிறார்கள். கிறிஸ்துவினால் கொடுக்கப்பட்ட நீதியின் வஸ்திரத்தை
கல்யாண வஸ்திரத்தை அணிந்து கொள்ளாமல் கல்யாண விருந்தில் பங்கு பெறுவதற்கு ஓர் உரிமையை எடுத்துக் கொள்ளுகிறார்கள். மிகவும் துக்ககரமானதாக இருந்தாலும் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிற ஓமையின் தீர்க்க தரிசன அம்சம் கூட நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறி கொண்டு வருகிறது. அதோடு கூட இது நாம் அறுப்பின் காலத்தில் உள்ளோம் என்பதற்கு இன்னொரு உதாரணமாக உள்ளது. தற்போதுள்ள தேவனுடைய ஆவிக்குரிய கடாட்சத்தை அனுபவிக்கிற சிலர் இப்படியாக கல்யாண வஸ்திரத்தை கழற்றி ஒரு பக்கமாக வைத்திருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் அவரை ஆண்டவர் என்று கூறினாலும் அவர் அவர்களுக்கு எப்படி ஆண்டவரானார் என்பதை உணராது நிந்திப்பதோடு அவருடைய செயலின் உள்ள முக்கியத்துவத்தையும் வலிமையையும் மறுதளிக்கிறார்கள். மேலும் அவருடைய இந்த செயலினால்தான் கல்யாணத்திற்குரிய அழைப்பிற்கு அவர்கள் தகுதியுள்ளவர்கள் ஆனார்கள் என்பதையும் மறுதளிக்கிறார்கள். ரோமர் 14:9, 5:2. அவர்களுக்கு மீட்பர் தேவையில்லை என்று துணிகரமாக அறிக்கையிடுகிறார்கள். மேலும் சாதுரியமான பேச்சாலும் வேதத்தை தவறான முறையில் புரிந்து கொண்டு தங்களையும் மற்றவர்களையும் அவர்கள் ஆட்டு மந்தைக்குள் ஈடுபலி வழியாக அல்லாமல் இன்னொரு வழியாக வந்ததாக சொல்லி நம்ப வைத்து விடுகிறார்கள். அதாவது அவர்கள் தங்களுடைய சுயநீதியின் நிமித்தம் வந்ததாக நம்ப வைக்கிறார்கள். இதை அப்போஸ்தலர் அழுக்கான கந்தை என்கின்றார். சிலர் தங்களுக்கு பரிந்து பேசுகிறவர் தேவையில்லை, ஆனாலும் தேவனால் பரலோக மகிமைக்கு இறுதியாக தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறோம் என்கிறார்கள். கிறிஸ்துவின் ஈடுபலியின் மதிப்பை நிராகரிப்பதன் மூலம் இந்த கல்யாண வஸ்திரத்தை கழற்றி விடுவது என்பது தற்கால சத்தியத்தின் வெளிச்சத்தில் 1878 கோடையில் முதலாவதாக தோன்றியது. அந்த நாள் முதல் அறுப்பின் வெளிச்சமாகிய விருந்தினர் அறையின் வெளிச்சத்திற்குள் வந்த அனைவரையும் பரீட்சித்துக் கொண்டிருக்கிறது. மணவாளனின் பிரசன்னத்தின் போதே இந்த தவறு வந்துவிட்டது. சிலர் மிகவும் அவசியமானதாக இருக்கிற கல்யாண வஸ்திரத்தை ஒதுக்கி வைத்து இருக்கிறார்கள். விருந்தினர்கள் மத்தியில் எப்படிப்பட்ட ஒரு குழப்பத்தை அது உண்டு பண்ணி இருக்கிறது! எப்படிப்பட்ட பிரிவினை, எப்படிப்பட்ட புடைத்தல்! நீதியின் வஸ்திரத்தை கழற்றி ஒதுக்கி வைப்பவர்கள் அதே போன்று மற்றவர்களும் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். உண்மையாக இருக்கிறவர்கள் ஆட்சேபித்தாலும் இவர்கள் முயற்சிக்கிறார்கள். பிரிவினை வேலை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. விருந்தினர் அறையிலும் கூட கல்யாணத்திற்கு முன்னதாக உள்ள கடைசி மணி வரை இது தொடரும் என்பதில் சந்தேகம் இல்லை. இதற்கிடையில் தற்போது அதரிசனமாக பிரசன்னமாகியிருக்கும் ராஜா மணவாளன் தன்னுடைய விருந்தில் பங்கு பெறப் போகிறவர்களை குறித்து வைக்கிறார். இந்த கடைசி பரீட்சையை அவர் அனுமதிக்கிறார் என்று உவமையில் முன்னுரைக்கப்பட்டிருந்தது. கல்யாண வஸ்திரத்தை கழற்றி வைத்தவரிடம் அவர் கேட்கிறார், சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாக இங்கே எப்படி வந்தாய்? அவனுக்கு கிடைத்திருக்கின்ற ஸ்லாக்கியமும் அவன் அனுமதிக்கப்பட்டிருப்பதும் அவன் கல்யாண வஸ்திரம் அணிந்திருக்க வேண்டும் என்ற நிபந்தனையின் பேரில்தான் என்றும், அவன் உள்ளே வந்ததே இலவசமாய்தான் என்றும் நாசுக்காக ஆனால் தெளிவாக அவனுக்கு சொல்லப்பட்டது. கிறிஸ்துவின் மரணம் தங்களுக்கான மீட்கும் பொருள் என்பதை யாராவது மறுக்க முடியுமா? இப்போது தெளிவாக காணப்படுகின்ற தற்கால சத்தியமாகிய கர்த்தரின் பிரசன்னம் மற்றும் தேவனுடைய ஆழமான மற்ற காரியங்களுக்குள் ஆரம்பத்தில் இந்த வஸ்திரத்தை அணியாமல் வந்திருக்கிறேன் என்று யாராவது கூற முடியுமா? ஒருவரும் வஸ்திரம் இல்லாமல் நுழைந்ததில்லை. மற்றவர்கள் தேவனுடைய ஆழமான காரியங்களை பார்க்க இயலாது. 1 கொரிந்தியர் 2:7-14. உவமையில் காணப்படுகிறபடியே வஸ்திரத்தை நிராகரித்தவர்களிடம் இந்த கேள்வியை கேட்டபோது அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. அவர்கள் வஸ்திரம் தரித்திருந்த போதுதான் அனுமதிக்கப்பட்டனர் என்பதை அவர்கள் அறிக்கையிட விரும்புவதில்லை. அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். இந்த புறம்பான இருள் உலக பிரகாரமாக ஜீவிக்கிறவர்களை பற்றி கொள்ளுகிறது. இந்த இருளாகிய மனுஷீக எண்ணங்கள் தேவனுடைய வார்த்தையால் வழிநடத்தப்படாமல்
அவருடைய வெளியாக்கப்பட்ட மீட்கும் பொருள் இளைப்பாறுதல் என்பவைகளால் நேர்மையாக்கப்படாமல் இருக்கிறது. கட்டுதல் அல்லது தடை பண்ணுதல் உண்மையாகவே அர்ப்பணம் செய்து கொண்டவர்களுக்கு முன்பாக ஒரு உதாரணமாக இருக்கிறது. அதோடு மாத்திரமல்லாது உண்மையான விசுவாசத்துடன் இருப்பவர்களை ராஜாவின் பார்வையில் வஸ்திரத்தின் அவசியத்தையும் மதிப்பையும் வெகு தெளிவாக பார்க்கும்படி உதவி செய்கிறது. கட்டும்படி உத்தரவு பெற்ற பணிவிடைக்காரர்கள் இந்த விஷயத்தை குறித்த சத்தியத்தை பெற்றிருக்கிறார்கள். இவர்களால் இப்படிப்பட்டவர்களின் செல்வாக்கை விலையேற பெற்ற இரத்தம், நமக்காக வாங்கப்பட்ட நீதியின் வஸ்திரம் ஆகிய இவைகளின் அத்தியாவசியம் மற்றும் மதிப்பு ஆகியவைகளின் வேதாகம சாட்சியங்களின் மூலம் கட்ட முடியும். வஸ்திரத்தை கழற்றியவர்கள் வேதத்தில் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிராக தங்களை தாங்களே நியாயப்படுத்திக் கொள்ள வெளிச்சத்துக்கு வெளியே புறம்பான இருளுக்குள் போராடுகிறார்கள். உலகத்தாரைப் போலவே அவர்களுக்கும் கிறிஸ்துவின் சிலுவை தடைக்கல்லாகவும் முட்டாள்தனமாகவும் இருக்கிறது. ஆனால் உண்மையுள்ளவர்களுக்கு அது தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறது. அந்த ஓமையில் கட்டப்பட்டு புறம்பான இருளில் தள்ளப்பட்டவர்கள் முதலில் அறுப்பின் சத்திய வெளிச்சத்தில் இருந்திருக்க வேண்டும் என்பதையும் நாம் கவனிக்காமல் இருந்துவிடக்கூடாது. இது நிமித்தமாக அவர்களுடைய பொறுப்பும் தண்டனையும் இப்படிப்பட்ட ஸ்லாக்கியம் இல்லாதவர்களின் பொறுப்பை காட்டிலும் தண்டனையை காட்டிலும் அதிகமாக இருக்கும். பேர்சபையில் உள்ள ஆயிரக்கணக்கானவர்கள் அவர்கள் மத்தியில் உள்ள முக்கிய போதகர்களின் போதனைகளை பாவிகளின் மீட்கும் பொருளாக இயேசுவின் விலையேற பெற்ற இரத்தத்தில் உள்ள வல்லமையில் விசுவாசம் காட்டாத போதனைகளை பின்பற்றுவார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. இப்படிப்பட்ட ஜனங்கள் முழு அளவுக்கு பொறுப்பாளிகளாக கருதப்பட மாட்டார்கள். ஏனெனில் அதை குறித்ததான போதுமான வெளிச்சம் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. இப்பாடத்தினை தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 251 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.